ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசையோடு ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரல் அசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மரியாதை நிமித்தமா அவருக்காக இந்த படம் அந்த அவர் இது எல்லாரும் சொல்றது நானும் சொல்றது, ஆனா நான் ஒரு படி மேல என்னன்னா சினிமாவே மிஸ் பண்ணுது பாலு மகேந்திரா அவர்களை. அவருடைய ஸ்பிரிட் என்னங்கிறது, ஒரு படத்துல அவர் நடிச்சு என்னுடைய இப்பத்து தோற்றம் என் மறைவுக்கு ஏதாவது மறக்க முடியாத அனுபவம். அவருக்கும் இயற்கைக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கம். கேமரா பிடி வச்சு ஷார்ட் ஸ்டார்ட் பண்ண போறாருங்கிறப்ப கரெக்டா அந்த வெயில் அவருக்கு வேண்டிய வெயில் வந்துடும். அதே மாதிரி தான் மழையும் அப்படித்தான் அவருக்கு. நான் ஒரு படங்களுக்கு மேல ரிலீஸ் ஆகாம இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுல அதன் தமிழில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூவாக இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறோம். ஏன்னா வந்து ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டைட்டில், அதுவும் அந்த கதை அழுத்தத்தோட சொல்லக்கூடிய ஒரு கட்ஸு மறுபடியும் வருமா அப்படின்னு எல்லாருக்கும் குவஸ்டின் மார்க் இருக்கும். அதை வந்து பூர்த்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம கூட அர்ச்சனா மேம் இருக்காங்க, நிறையா குவஸ்டின்ஸ் இருக்குது. வெல்கம் டு தி ஷோ மேம். வணக்கம். நல்லது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்க. தேங்க்யூ. அண்ட் 25 இயர்ஸ் அப்புறம் நீங்கள் வந்து ஹீரோயினியாக நடிச்சிருக்கீங்க, எப்படி இருக்குது? First of all, எப்படி ஃபீல் பண்றீங்க? அழியாத கோலங்கள். முதல்ல இது எப்படி உருவாச்சுன்னா, எங்க குருவோடைய மறைவுக்கு பிறகு நாங்கள் எல்லாருமே அவரை மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான், பாரதி, இன்னும் அவரு கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட், நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணோம். அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல படமாக பண்ணால் எப்படி இருக்கும்னு எல்லாருமே யோசிக்கிறப்ப, என்னுடைய நீண்ட நாள் நண்பர் பாரதி, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுனே சொல்லலாம். சினிமாவை பற்றி மட்டும்தான் நாங்கள் அதிகமாக பேசுவோம், நல்ல சினிமாவை பார்ப்போம், ரொம்ப ஆரோக்கியமான சினிமாவை நாங்கள் பகிர்ந்துக்கிட்டு இருப்போம் பாரதியும் நானும். இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்ல படம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு துணிஞ்சு, இது ஒரு அடாப்டட் கதை. இந்த அடாப்டட் கதை வந்துட்டு ரெண்டு பேரையும் ரொம்ப ரொம்ப டச் பண்ணிருச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையில் அது பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நாள் ஒரு தாட் வந்தது. வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் இதில் அசோசியேட் ஆகணும். எங்களுக்கு ஒரு காட் ஃபாதர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் ஷாஜி என் கருண். அவர் பாலு மகேந்திரா அவர்களுடைய ஒரு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர். அவரை நாங்கள் கேட்டதுமே நல்ல படம் கண்டிப்பாக அவசியம் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னார். அவர் எங்களுக்கு பின்னால் இருந்தார். அப்போ ரேவதி பாலு சாரோட ஆர்டிஸ்ட், பாரதி பாலு மகேந்திரா அவர்களுடைய மானசீக சிஷ்யன். அப்புறமா என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். முடிஞ்சதுக்கப்புறம் டைட்டில் என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப, பாலு சாருக்கு வந்து இது ட்ரிபியூட் கொடுக்குறோம். ஆல்ரெடி பாலு மகேந்திராவுக்கு ட்ரிபியூட் கொடுக்குறப்ப அவருடைய ஒரு டைட்டில் ஏதாவது எடுத்து பண்ணலான்னு, அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைட்டில் அழியாத குழந்தை. ஆனா அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஸோ ஒரு மரியாதை நிமித்தமா அவருக்காக இந்த படம் அந்த அவர் டைட்டில மட்டும்தான் யூஸ் பண்ணோம். இதுல நடிச்ச ஸ்டார் க்ரூ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்காங்க எல்லாருமே. ஆமா, எல்லாருமே சீரியஸ் ஆர்டிஸ்ட். ஆக்டிங் கேளவங்க வந்து லைப்ரரி மாதிரி. பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர். நாசர் வந்து மோர் தென் அன் ஆக்டர், அவர் வந்துட்டு ஹீஸ் மை பிரதர் அண்ட் ஹீஸ் மை கிளாஸ்மேட் ஆல்சோ இன் த ஃபிலிம் இன்ஸ்டியூட். நாசர் அண்ணா எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அப்புறமா ஒரு கதையில் எப்போவுமே வந்துட்டு ஒரு ஹைலைட்டுன்னு ஒன்று இருக்கும், ஒரு சினிமாவுக்கு ஒரு ஹைலைட் இருக்கும். அது எப்போ வந்தாலும் அதில் அது வந்து அந்த படத்துக்கு அந்த ஒரு ரோல் தான் பெரிய ஹைலைட்டாக இருக்கும். அப்படி ஒரு ஹைலைட்டான ஒரு கேரக்டர் யாருன்னா ரேவதி தான். இந்த படத்தினுடைய ஹைலைட்னு ஏதாவது பார்த்தா ரேவதி தான். இது எல்லாரும் சொல்றது நானும் சொல்றது, ஆனா நான் ஒரு படி மேல என்னன்னா, ரேவதி இல்லைன்னா இந்த படமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். சூப்பர் மேம். இன்னொரு குவஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, அழியாத கோலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரா சார் வந்து மறுபடியும் எங்களுக்கு ஞாபகப்படுத்திச்சு. அண்ட் வந்து அவரு இப்போ நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். நீங்க எதெல்லாம் மிஸ் பண்றீங்க இந்த சினி இண்டஸ்ட்ரியில? எங்க
ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் குருவுக்கு மேலே ஒரு படியில் இருந்தார். எங்களுக்கு அம்மா, அப்பா, சில நேரத்தில் நண்பர், சில நேரத்தில் வந்துட்டு சண்டையெல்லாம் போடுவோம் அவர் கூட. எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையாக இருக்கும் அவர் கூட இருக்கிற நட்பு எங்களுக்கு. எனக்கு மட்டும்தான் இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சினிமாவே மிஸ் பண்ணுது பாலு மகேந்திரா அவர்களை. அவருடைய ஸ்பிரிட் என்னங்கிறது, கடைசி காலங்களில் ஒரு படத்தில் அவர் நடித்து அதை இயக்கி என்னுடைய இப்பத்து தோற்றம், என் மறைவுக்கு முன்னால் என்னுடைய தோற்றம் இது, நான் தான் பாலு மகேந்திரா அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணி இன்னொரு தடவை சினிமாவுக்கு அதை எடுத்து காமிச்சு ஒரு நேஷ்னல் அவார்டும் வாங்கி அவர் இறந்துட்டார். அப்படி இருக்கிறப்ப உயிரோடு இருக்கிற நாங்கள் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிக்கிட்டு, அவருடைய சினிமாவில் கொஞ்சமாவது, அவர் சினிமாவை எடுக்க முடியாது, ஆனால் அவர் சினிமாவில் கொஞ்சமாவது ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் என்கிற ஒரு முயற்சி தான் அழியாத குலங்கள். அவர்கிட்ட நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கோம். அவரோட படங்கள் இன்னும் வந்து எல்லாரும் பார்க்க தூண்டக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார் கூட, த பெஸ்ட் அப்படின்னா சாரோட படங்கள் எது சொல்லுவீங்க? என்னுடைய படங்களில் நிரீக்ஷனான்னு ஒரு படம் பண்ண, நான் அவர் கூட ஒர்க் பண்ண படம், அப்புறமா வீடு. இந்த ரெண்டு படங்களும் தெலுங்குலையும் தமிழ்லையும், ரெண்டு படங்கள் மட்டும்தான் என் பெஸ்ட் இந்த நிமிஷம் வரைக்கும் கூட. ஓகே, நிறைய நாள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அவர் கூட அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது மறக்க முடியாத அனுபவம், இதெல்லாம் அவர்கிட்ட நம்ம பேசணும், இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நெகிழ்ச்சியான சம்பவம் எதாவது இருக்கா? அவருக்கும் இயற்கைக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கம். இயற்கை வந்து அவர் கூட ஒரு பெரிய நட்பு. இயற்கைக்கும் அவருக்கும் ரொம்ப ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. ஐ திங்க் எல்லா கேமராமேனுக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஒரு நேச்சரை பார்த்தா உடனே ஒரு கேமராமேனுக்கு அதை உடனே ஒரு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணும். இது பொதுவாக இருக்கிற விஷயந்தான், ஆனால் இவர் வந்துட்டு ரொம்ப அதில் ஸ்பெஷல். அன்னைக்குன்னு பார்த்து அவருக்கு வெயில் தேவைப்படும், கொஞ்சம் நல்ல ஒரு ஏர்லி மார்னிங் அந்த வெயில் தேவைப்படும், ஒரு 8, 7, 8, 9 அதுக்குள்ளே ஒரு வெயில் வேணும் அப்படின்னு நினைப்பார். பார்த்தா அன்னைக்கு ரொம்ப சோபராக இருக்கும், அப்படியே வந்து சூரியன் தூங்குற மாதிரி இருப்பார். என்ன இது இப்படி சொன்னார் சீனு, ஆனால் என்னென்ன என்ன ஒன்றுமே இல்லையே, ரொம்ப க்ளவுடியாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் வருவோம். கரெக்டாக ஷார்ட் வைப்பார், எப்படி இருந்தாலும் ஷார்ட் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு தூரத்துலேருந்து நாங்கள் எல்லாம் முணுமுணுத்துட்ருப்போம். ஷார்ட்டை வச்சு கேமரா அப்படி வச்சு ஷார்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாருங்கிறப்ப கரெக்டாக அந்த வெயில் அவருக்கு வேண்டிய வெயில் வந்துடும். அதே மாதிரி தான் மழையும் அப்படி தான் அவருக்கு. எதுக்கோ மழை வரணும் அப்படின்னு நினச்சாலும் இதுக்கு வேற ஏதோ ஒரு ஃபீல் தேவைப்படுதேன்னு அவரே நினச்சா கரெக்டாக நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப தூர ஆரம்பிச்சிடும். இதுதான் அவருடைய மிகப்பெரிய பலம். ஸோ இந்த படத்தில் திரவட்டை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அண்ட் டைரக்டர் பாரதி சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, எந்த இடத்துல உங்களுக்கு வேற லெவலில் யோசிக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு யோசி? பாரதியோட டைலாக்ஸ், பாரதியோட பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே எவ்வளவோ விஷயங்கள் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் நாங்கள் ரசித்து அதை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பாரதியோட டைலாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு, உங்களுக்குள்ள காதல் இருக்கா சார்ன்னு கேட்பாங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் பிரகாஷ் ராஜ் சாரை பார்த்து. அப்போ அவர் சொல்லுவார், உயிர் இருக்கான்னு கேளுங்கன்னு சொல்லுவார். இப்படி எவ்வளவோ அழகான வசனங்கள் இருக்குது, அது ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த சினிமாவுக்கு. இந்த கதையை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் உங்கள்கிட்ட இந்த குவஸ்டின் வைப்பாங்க, இது சாத்தியமா அப்படின்னு ஒன்று. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் மத்தியில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுக்குது, இது சாத்தியமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது எந்த காலகட்டங்கள்லேயும் ஒரு நல்ல சினிமா பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். அது எந்த இப்போ வீடு பண்ணப்ப அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்காக பாலு சார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருங்கிறது என் மனசாட்சியே தான் தெரியும். ஒரு அவள் அப்படிதான் படம் பண்ணுறப்ப அந்த டைரக்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு அந்த மாதிரி ஒரு படத்துக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். அதே மாதிரி இது இத்தனைக்குமே அவள் அப்படிதான் படம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீபிரியா அக்கா வந்துட்டு மேஜர் ரோல் அறிவு மாதிரி இருக்கும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். அதில் சூப்பர் ஸ்டார் இருப்பார், உலக நாயகன் இருப்பார், எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் அதுக்கான ஸ்ட்ரகிள் அந்த நேரத்தில் அது இருக்கு இல்லையா? அது ஒரு நல்ல படம் இல்லையா அந்த நேரத்தில்? அதே மாதிரி தான் நல்ல படங்களுக்காக, ஒரு கடவுளை பார்க்கணுன்னா மலை ஏறி போகணும்,
ஒரு நல்ல படங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு பின்னால் வந்துட்டு ஸ்ட்ரகிள் இருக்கும். அது ஒரு போராட்டம் தான். ஆனால் அந்த போராட்டம் வெற்றிகரமாக முடித்து ஒரு படத்தை திரைக்கு கொண்டு வர்றதே கஷ்டமாக இருக்கு. இப்போ கமர்ஷியல் படங்களாக இருந்தாலும் ஒரு திரைக்கு கொண்டு வர்றது கஷ்டமாக தான் இருக்குது. மக்களை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறது கஷ்டமாக இருக்கு. இது இது இந்த மாதிரி படங்களுக்கு இல்லை, எல்லா படங்களுக்கும் இருக்குது. அது இந்த படத்துக்கும் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் போராடி ஜெயிக்கணும், ஒரு நல்ல சினிமாவை கொண்டு வரணும் அப்படின்னா போராடி தான் தீர. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல முயற்சி. இது தொடர்ந்து வெறும் இந்த அழியாத கோலங்கள் மட்டும்தான் வரல. இப்போ இந்த 10 வருடங்களாக ஏதோ ஒரு படம் ஏதோ ஒரு ஓரத்தில் ரிலீஸ் ஆகாமல் கூட இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு பெரிய லக்கு, ஒரு நல்ல படத்தை டைரக்டர் ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்காரு. அழகப்பன், ஏஎல் அழகப்பன் அவர்கள் ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்காரு. அதனால் இதில் இது வெளியில் வருது. இன்னும் நல்ல படங்கள் எவ்வளவோ வந்துட்டு 400 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகாமல் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதில் எத்தனை நல்ல படங்கள் இருந்திருக்கும்னு தெரியாது, எத்தனை நல்ல டைரக்டர்ஸ் போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. நல்ல படங்களுக்கு எப்போவுமே ஒரு போராட்டம் இருக்குது. ஏன்னா போராடி ஜெயிக்கிறது தான் வாழ்க்கை. என்னுடைய எண்ணம் என்னென்னா, அழியாத கோலங்கள் நல்ல வரணும், இது ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற யோசனை எனக்குள்ள எதுக்கு இருக்கு ஸ்ட்ராங்கா அப்படின்னா, இந்த ஒரு படத்தோட முடியாது, நல்ல படத்தை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற யாருக்காவது இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இப்போ நான், பிரகாஷ்ராஜ், ரேவதி, நாசர், நாங்கள் எல்லாருமே ஒரு முயற்சி எடுத்து இதில் நடிச்சிருக்கோம். இதே மாதிரி அவங்க பண்ணாங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு புதுசாக ஒரு இன்னொரு 4 பேர் வந்தால் நல்லதானே, இன்னொரு 4 பேர் வருவாங்க. பாரதி மாதிரி பாரதி எடுத்தார், நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இன்னொரு 4-5 டைரக்டர்ஸ் வருவாங்க. அழியாத கோலங்கள் மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வரட்டுமே. சூப்பர். இப்போ இருக்க ஜென்ரேஷன் லவ் சொல்ல நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் பழைய காலத்து லவ் சொல்லவும் இந்த பவர் பாண்டி இந்த மாதிரியான படங்கள் இருக்கு. இந்த வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு காதலையும் சரி நட்பையும் சரி கலந்து ஒரு விஷயத்த அழுத்தமா சொல்லியிருக்கு. ஸோ இதை கேட்குறப்பையும் சரி, அண்ட் பிரகாஷ் சார், ரேவதி மேடம் ஆகட்டும், எல்லாரும் இந்த ஸ்டோரி கேட்டு என்ன ஒரு லைன் மட்டும் நாங்கள் பேசிக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்குள்ள என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டீங்க இந்த கதையோட அழுத்தத்தை? கேட்டதுமே எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, திஸ் இஸ் அன் அடாப்டட் ஸ்டோரி, பட் அதில் வந்து பாரதி நிறைய மாற்றிருக்காரு, அது வேற மாதிரி அதை கொண்டு வந்திருக்காரு. அது கேட்டதுமே எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே ரேவதி வந்து ஒரு ரெண்டு வசனம் பேசி முடித்ததுமே கை தட்டுவாங்க அப்படின்னு மனசில் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக அது நடக்குது. இப்போ நீங்கள் இன்னொரு 10 நிமிஷத்தில் நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னா அது நடக்குது. ஏன்னா அந்த ஃபீல் கிடச்சிது, எப்படி அவங்க சொன்னாங்களோ அப்படி தான் அவங்க எடுக்க முடிஞ்சது, அப்படி தான் அதை வெளியில் கொண்டு வர முடிஞ்சது, உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்க்க முடிஞ்சது. சூப்பர். ஹியூமர் அப்படின்றது ஒன்று இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஆமாம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கனால எந்த இடத்துலையுமே அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க. அதாவது நாசர் உடைய கேரக்டர் வந்துட்டு ஒரு பிளாக் காமெடி இருக்குது. நாசர் வந்த அந்த 10 நிமிஷமும் மக்கள் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுவும் ஒரு சென்சிபிளா கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு தைரியம் வேணும் இல்லையா. அதுவும் இல்லாம பேஷன்ஸ் ரொம்ப தேவை. ஒரு கதையை வந்துட்டு, அதாவது இப்ப நீங்க எனக்கு ஒரு 15 நிமிஷம் நீங்க ஒதுக்கி வச்சீங்க, 15 நிமிஷம் ஒதுக்கி வச்சாதான் இத்தனை விஷயங்கள் பேச முடியும். இதேதான் சினிமாவுக்கும். ஒரு கதையை இப்படி சொன்னா மட்டும்தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா பாரதி வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு, நான் இன்னும் கூடுதலாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு இன்னும் நாங்கள் இன்னும் வேற படங்கள் பண்ணலாமே, நாங்கள் நல்ல சினிமாவும் வேணும். அழியாத கோலங்கள் 2 மக்கள் ஏன் பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் ரசிகர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம். எந்த காலகட்டத்திலையும் ரசிகர்கள் ஒரு நல்ல சினிமாவுக்கு வரவேற்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல சினிமாவை ரசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அழியாத கோலங்களில் முக்கியமாக ஒரு விமன் பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லா காலகட்டங்கள்லேயும் பெண்கள் தனிமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 100 பேர் சுற்றி இருந்தால் கூட அவங்க தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தனிமையை எல்லா பெண்களுக்கும் இந்த சினிமா ரொம்ப அழகாக எடுத்து சொல்லும் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து இது இந்த சினிமாவை எவ்வளவு ஒரு அழகான ஒரு ஆதரவு கொடுத்தா அவ்வளவு அழகான படங்கள் மீண்டும் மீண்டும் வந்துகிட்டு இருக்கும். இது மட்டும்தான் நான் ரசிகர்கள் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நன்றி. கண்டிப்பா மேம், இந்த படத்துக்கு அப்புறம் பெண்கள் எல்லாருமே நினைப்பாங்க அவங்களுக்குள்ள இன்பம் துன்பம்
ஸ்டார்டிங்ல இருந்த எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு ரிமெண்ட் பண்ற அளவுக்கு இந்த படம் அமையும். அண்ட் உங்களை வந்து இனிமேட் யாரும் மறக்கவும் மாட்டாங்க. அண்ட் வந்து உங்களோட நடிப்புக்கும் சரி அண்ட் தோற்றத்துக்கும் சரி வயசு ஆகல அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இந்த டீம்ல நடிச்ச எல்லாருக்குமே எங்களோட பர்சனலா எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். அண்ட் இன்னும் சொல்ல உங்களை சந்திக்கும் முறை உங்களே இருந்து எடுத்துக்கான உங்களே தடபட்டிக்கேன்.